காட்சியை காணும் முன்பு இச்சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும். இச்சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் காண பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் செய்யவும். இவ்வீடியோவை கடைசி வரை காணவும். இதுக்கு ஏற்படும் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். விநாயக பெருமான் ஐந்து கரத்தன். அவருடைய தும்பிக்கையோடு சேர்த்து ஐந்து கரத்தன் என்று அழைக்கப்படும் விநாயக பெருமானை வணங்கி இந்த காட்சியை தொடருவோம். விநாயக பெருமானை சேவித்துவிட்டு பின்னர் அவருடைய தாயாரான சேவித்து ஒரு கையிலே சூலம் மறு கையிலே உடுக்கை ஒரு கையில் கத்தி ஒரு கையிலே கபாலம் முயந்தி மிக அற்புதமாக காட்சியளிக்கும் அங்காள பரமேஸ்வர் ரூபத்திலே நம் காண இருப்பதே ஒரு கண்கள் போதாது. மிக அழகாக அலங்காரத்துடன் அமைந்திருக்கும் அம்மனை சேவிக்க நம் இந்த காட்சியை காண மிகவும் பாக்கியம் செய்திருக்க வேண்டும். அவருடைய மற்றொரு புதர்வாகிய முருகப்பெருமான் பாலமுருகராக காட்சியளிக்கிறார். ஒரு கையிலே வேலுடன் ஒரு கையிலே அபயத்துடன் காட்சியளிக்கும் இவர் நம் கேட்ட வரங்களை கேட்டபடி தருவார். இந்த மூன்று கடவுள்களையும் வணங்கிட உங்களுக்கு இருக்கும் இடத்திலே இத்தகைய காட்சியை காண நீங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இதோ இருக்கிறார்கள். இவர்தான் மூலஸ்தலம் என்று அழைக்கப்படும் கோவிலிலே இருக்கக்கூடிய மூலஸ்தல பகுதி. இக்காட்சியை நீங்கள் கண்டுகளித்திருந்தால் இக்காட்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அது தவறாது மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதற்கு அடுத்து வரும் பகுதியெல்லாம் மேலே இருக்கும் ஐ பட்டனில் கொடுக்கப்பட்டுள்ளது. இல்லை, இந்த வீடியோவில் கடைசியில் உங்களுக்கு தேவையான வீடியோக்கள் அனைத்தும் சேர்க்கப்பட்டுள்ளது. தவறாமல் அந்த வீடியோவை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.